உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இங்க பாரு சிவமணி, எங்க அண்ணனுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தான். கொலை முயற்சியில எதுவும் கிடையாது. எங்க அண்ணனை கொல்ற அளவுக்கு அவருக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாதே. அந்த அளவுக்கு எங்க அண்ணன் ஒன்னும் மோசமான ஆள் கிடையாது. எனக்கு வேண்டாதவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி குளிர்காயிறாங்க. அப்பவும் நான் எங்க அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச அன்னைக்கே கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கும் எங்க அண்ணனுக்கும் இந்த நிலைமை வந்தே இருக்காது. என்ன அடிக்க போறியா? அடி, வா அடி. இங்க பார், நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவரு உனக்கு அப்பா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு அண்ணன். அண்ணே, உங்க திருவாயை மூடிட்டு கொஞ்சம் உள்ள போறீங்களா? ப்ளீஸ் போங்க. பொறுமையா இருங்க. போடி. என்னடா கோவப்படுற? அவங்கள பத்தி தான் தெரியல உனக்கு. எதுக்கு தேவை? என்ன மாமா திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க. கூட பிறந்த அண்ணா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அத பத்தி வருத்தப்பட்டு பேசுற பேச்சாது இல்லடா. அவங்க எப்பவுமே இப்படிதானடா. கோவப்படாதடா. எதுக்கு தேவையில்லாம கோவப்படாம பொறுமையா இருங்க. நீங்க சொல்றனால சைலண்டா இருக்க மாமா. அண்ணா நடக்கிறதே வேற. சரி சரி, அமைதியா அமைதியா எதுக்கு பேசிட்டே இருக்காங்க? சார் புவி சார் ஒரு நிமிஷம் சார். அவங்க ஆரம்பத்துல இருந்தே பாரதி மேடமை குறை சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி சிதம்பரம் சாருக்கு எதிரியே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அவருக்கு புதுசா எதிரிகள் வந்திருக்கலான்னு எனக்கு டவுட் வருது மாமா. அத்தை அப்பாவை எதிர்த்து பேசினது, சொத்துல பங்கு கேட்டு தகராறு பண்ணது, இது எல்லாம் அப்பா மனசை பாதிச்சிருக்கோம். மதி சொன்ன மாதிரி அப்பாவுக்கு புது எதிரின்னு யாரும் இல்லை. இருந்தா அந்த கோமதி அத்தையா தான் இருக்கும். டே 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 புவி, கோமதி அண்ணி பேசுறதெல்லாம் வச்சு மாமாக்கு எதிரியா அவங்களை கற்பனை பண்ணிலாம் பார்க்க கூடாதுடா. கோமதி அன்னைக்கு சொத்து மேல வேணா புதுசா ஆசை வந்திருக்கலாம், ஆனா அண்ணன் மேல இருக்கிற பாசம் போகாதுடா, போகாது. முதல்ல மாமாக்கு சரியாகட்டும், அப்புறம் அவரையே கேட்போம் என்ன நடந்துச்சுன்னு. எல்லாரும் வண்டவாளமும் தண்டவாளத்துக்கு வரதான் போகுது. அது வரைக்கும் யார் மேலையும் பழிய போட்டு எந்த பம்பையும் வளர்க்க வேண்டாம், புரியுதா? சித்தப்பா சொல்றது சரிதான் புவி. கோமதி சித்தி என்னை இப்பவா குறை சொல்றாங்க. நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்போல இருந்து ஏதாவது ஒன்று சொல்லி என் மனசை நோகடிச்சுட்டு தான் இருக்காங்க. நானே இதை பெருசா எடுத்துக்கல, எனக்கு இது பழகி போயிடுச்சு புவி. முதல்ல மாமா சரியாகி வீட்டுக்கு வரட்டும், தமிழை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கான வேலைகளை பார்க்கலாம். கோமதி சித்திய நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இது பொம்பளைக்கும் பொம்பளைக்குமான சண்டை, இதுல ஆம்பளைங்க யாரும் தலையிட வேண்டாம். கோமதி விஷயத்த பாரதி பாத்துக்கிற சொல்லிட்டால அவட்ட விட்டு நமக்கு என்ன? இப்போ மாமா எப்படி இருக்காரு, சீக்கிரமா குணமானோம், தமிழ் வீட்டுக்கு வரணும், இதுதான் நமக்கு முக்கியம், புரியுதா? நீ போப்பா, போய் ஃபாலோ பண்ணு. ஓகே சார், வர நான் மேல இருக்கேன். ஒரு டீ எடுத்துட்டு போ. சரி சித்தப்பா, பாத்துக்குமா. புவி புவி, இப்ப நம்ம கோவப்படுறது முக்கியம் இல்ல. சித்தி எம்எல்ஏ தானே கோவப்படுறாங்க, அது எப்பவுமே நடக்கிறது தானே. இங்க பாருங்க, சித்தப்பா சொன்ன மாதிரி மாமா ஏன் கார் எடுத்துக்கிட்டு தனியா போகணும்? நீங்க அதை பத்தி யோசிங்க. இந்தாங்க லாயர். மேடம் சூப்பர் மேடம். அவரோட கைரேகை மட்டும் தான் கேட்டிருந்தேன். நீங்க ஸ்டாம்ப் பேப்பர் கையெழுத்துலாம் அச்சசலா போட்டிருக்கீங்க. அவரோட கையெழுத்தை விட கைரேகை தான் பேசும் மேடம். இது போதும் மேடம். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றி காமிக்கிறேன். கடனை வசூல் பண்றதுக்கு பக்காவா ஒரு ஆளை ரெடி பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க போடுற சத்தத்திலையும் அவங்க பண்ற ரகளையிலும் வீடு ரணகலமாக போகுது. பரவாயில்லையே, லாயர் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. இந்த பிளான் பக்காவா நடக்கும் மேடம், நீங்க கவலைப்படாம இருங்க. இது போதும். இந்த ஒண்ணை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வர மேடம். டேய் சிதம்பரம், இனிமே உன்னோட ஆட்டம் க்ளோஸ். இனிமே இந்த கோமதியோட ஆட்டத்தை பாரு. தமிழ் 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 எல்லா சோஷியல் மீடியாலையும் தேடியாச்சு. எல்லா ஒரு தமிழும் இருக்காங்க, ஆனா இன்னும் இவரை காணுமே. நம்மால என்ன மிட் நைட்ல நம்மளுக்கு ஃபோன் பண்றா? தூங்காம நம்மளே நினைச்சுட்டு இருக்கா போல இருக்கு. இவரை கொஞ்சம் கலாச்சி விடுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்னது, யாரா? இந்த லூசு கிட்ட தான் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோமே, அப்புறம் இதுக்கு யாருன்னு கேக்குறான். ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ ஹலோ, யாருங்க இந்த நேரத்துல கால் பண்றது? ஹலோ, நான் வான்மதி பேசுறேன். ஹலோ, என்னது காது கேக்கல? யார் பேசினாலும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேடம். சத்தமா பேசினா எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கேக்கும், பரவாயில்லையா? ஹலோ, நீங்க சத்தமா பேசினா தானே எனக்கு கேக்கும். உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது மேடம். லூசு பயலே, பெட்ரூம்ல இருந்து பேசுறேன், ஸ்டேஜ்ல நின்னு பேசல, புரியுதா? இங்க பாரு, உன் ஃபோன்ல வால்யூம் இன்கிரீஸ் பண்ணி தோல. என் வாய்ஸ் லோவா கேக்குதா? இரும இரும இரும. உங்க மரியாதை தெரியுது, ஒரு கட்டாவது. ஹலோ, யாருங்க நீங்க? என்ன எருமை எருமைன்னு பேசுறீங்க? ஐ அம் எ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இத பாருங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. அப்புறம் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், என்னோட லாங்குவேஜும் மாறும். ஹலோ, ரொம்ப பண்றியே. உன்கிட்ட போய் பேச நினைச்சு பாரு. போனை கட் பண்ணிட்டா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுமோ. லாங்குவேஜ் மாறுமா? பா, என் புருஷனா வருவல்ல, உன் லைஃப் ஸ்டைலே நான் மாத்துறேன். திரும்ப பண்ணுவா, வெயிட் பண்ணுவா. என்ன இந்த வான்மதி கோச்சிட்டு போனை கட் பண்ணிட்டா? திரும்ப பண்ணுவாளா மாட்டாளா? வெயிட் பண்ணி பார்ப்போம். பாரு, இந்த தடிய போனை கட் பண்ணிட்டேன், திரும்ப கூப்பிடணும்னு தோணுது அவனுக்கு. ரொம்ப தான் பிகு பண்றான். என்ன போனே காணோம். சரி, நம்மளே ட்ரை பண்ணுவோம். அப்படிவா வழிக்கு நீ தான் சீன் போடுவியா? இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன். ஹலோ, யாரு? பாரு, நம்ம விட்ட நம்மளுக்கே போடுது. ஹலோ ஹலோ, நான் மதிவானம் பேசுறேன் மேடம். உங்க நம்பர் சேவ் பண்ண மறந்துட்டேன், அதான் யாரோ நினைச்சு பேசிட்டேன், சாரி. நீ தாடியை ஷேவ் பண்ணாம இருக்கும்போதே தெரியும் நீ யாரு நம்பரையும் சேவ் பண்ண மாட்டேன்னு. ஓ, ஷேவிங்க்கு சேவிங். அடடடடடா, நல்ல ரைமிங்கா பேசுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு கவிஞன் படுத்து கிடக்குறான், அதனால நீங்க நிறைய கவிதைலாம் எழுதலாம். அதுக்கு புக்கு போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ராத்திரியெல்லாம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் மேல என்ன அவ்வளோ அக்கறையா? ஐயோ, அவ்வளோ சீன்லாம் கிடையாதுப்பா. சரி, நான் உண்மையை சொல்லட்டுமா? உன் சித்தப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்தாருல, அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, அவர் சொன்னாருன்றதுக்காக ராவும் பகலுமா வேலை செய்றீங்க. very good, very good. Keep it up. Thank you. இப்படி சின்சியரா இருந்தாதா நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது உதவியா இருக்கும். ஆமா எனக்கு என்ன தேவை வரப்போது? லூசு. அப்புறம் வரும்போது சொல்றேன். லூசா. போனை கட் பண்ணிட்டா. சரி நம்ம வேலையை பார்ப்போம்.